ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெயிட் லாஸுக்கு ஒரு ஸ்நாக்கு ஒரு ஐட்டம் பார்க்க போகிறோம்னு சொன்னேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு. இப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோங்க, பொதுவாக இதை ஊற வச்சு நம்ம பல சமையல் இதில் செய்வோம். ஆனால் இதில் வந்து நல்லா இப்படி முளை விட்டு நீங்கள் வந்து அதை ஸ்நாக்காக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ப்ரோட்டீன் இதில் வந்து அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகி ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே தெரியும் முளைப்பயிறு ஸ்ப்ரவுட்டட் கிரான்ஸ் ரொம்ப நல்லதுன்னு. இப்போ நான் இது ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தாராளமாக இது வந்து ரெண்டு பேருக்கு சரியாக இருக்கும். இது வந்து ரெண்டு பேரும் நான் சொன்னது வந்து அந்த போர்ஷனுக்கு சொல்கிறேங்க. ஒரு ஸ்நாக்காக வந்து நீங்கள் அதில் வந்து இப்போ நான் கணக்கு அதில் பாதியாக ஒருத்தர் சாப்பிடலாம். இப்போ இந்த ஒரு கப் வந்து இந்த மிளகுப்பயிரை நான் அப்படியே இந்த கப்பில் போட்டுக்கிறேன். இதில் இப்போ என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொடிசாக அரிஞ்ச வெங்காயம் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து நல்லா ஒரு வெங்காயம் பொடிசாக அரிஞ்சிருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்ப்ரவுட்டட் கிராம்ஸ் எப்படி நீங்கள் பண்ணணும், இப்போ புதுசாக பார்க்குறவங்க அது எப்படி முளை விடுறது அப்படிங்கிறது தெரியலன்னா நான் வந்து தனியாக ஒரு வீடியோவாக நான் போடுறேங்க. இல்லாட்டி இதோட முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு சரியாக தெரியல, செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை தனியாக ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது ஸ்ப்ரவுட்டடாக எந்த விதமாக நீங்கள் கொண்டக்கடலை எந்த வந்து நீங்கள் கொள்ளு இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் வந்து முளை விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா அது நியூட்ரியன்ஸ் நல்லாயிருக்கும். இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு முளை விட்டது எடுத்திருக்கோம், ஒரு வெங்காயம் பொடிசா அரிஞ்சது, கொஞ்சமா கொத்தமல்லி. இதோட காரத்துக்கு நான் வந்து மிளகுத்தூள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கொஞ்சமா யூஸ் பண்ணுங்க. இப்ப நான் கொஞ்சமா தான் யூஸ் பண்றேன், ஒரு பிஞ்ச் அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு தான். அதே மாதிரி சீரகப் பொடி வந்து ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது உப்பு இல்லாமே சாப்பிட்லாம், ஆனால் உப்பு தேவைப்படுறவங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து கொஞ்சமாக பிங்க் சால்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. இதோட நீங்கள் ஆலிவ் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி ரெண்டு ட்ராப்ஸ் நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்படி தேவைப்படலைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் அரை முடி எலுமிச்சம்பழமும் புளிஞ்சுக்கிறேன். ஸ்குவீசரெல்லாம் தேவையில்லைங்க, சும்மா நம்ம பர்சனல் இதுக்காக நம்ம அடிக்கடி இது ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடும் போது அப்படியே கையாலேயே நான் பிழிஞ்சு விட்டுறேன். இது எல்லாத்தையுமே இப்போ டாஸ் பண்ணுமே அழகாக நம்ம வந்து. அவ்வளோதான், இங்கே பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும் ஸ்நாக் உங்களுக்கு. ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் சாப்பிட்லாம் இதை. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னே லஞ்சு இடையில வந்து உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி, ப்ரோட்டீன் நிறையா உள்ளதுங்கிறதுனால நீங்கள் இதை எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் அந்த வெயிட் லாஸ் டயட் பிளானில் நீங்கள் இருக்கும்போது இதில் ஈஸியாக நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க. இதுதான் இன்றைக்கி வெயிட் லாஸோட ஸ்நாக் ரெசிபி. உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா மறக்காமல் சுமதிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.